காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 6 பகுதி 2 16-இன் பெருமை. 16 மிக உயர்வான நம்பர். சோடச கலாபூர்ணம் என்பது சோடசம் 16. அமாவாசையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரை 16 கலைகள். 16வது கலையை அடைகிற போதே சந்திரன் பூர்ணச்சந்திரன் ஆவது. ஓரளவுக்கு விரிவாக நாம் பண்ணுகிற பூஜை சோடச உபச்சாரம் என்கிற 16 வித உபச்சாரங்களை கொண்டதாக இருக்கிறது. சப்த மாத்ருகா என்று 7 தேவிகளை சொல்கிற மாதிரி சோடச மாத்ருகா என்றும் 16 தேவதைகள் உண்டு. அம்பாள் ராஜராஜேஸ்வரி மந்திரங்களிலே சோடசாட்சரிதான் உச்சி. அதனால் அம்பாளுக்கே சோடசி என்று ஒரு பெயர். அம்மாவுக்கு சோடச அக்ஷரம், பிள்ளைக்கு பிள்ளையாருக்கு சோடச நாமாக்கள். 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் என்று ஆசீர்வாதம் பண்ணுவது தமிழ் தேச வழக்கு. வேதத்தில் ஒரு சுமங்கலிக்கு என்ன ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறதென்றால், பகவானே, இவள் 10 குழந்தைகளை பெற்றுண்டு அப்புறம் பதியையும் 11வது குழந்தையாக ட்ரீட் பண்ணவை என்று உள்ளே ரொம்ப அர்த்தம் வைத்து அழகாக சொல்லியிருக்கிறது. தமிழ் வழக்கில் 16 பெற்று என்று இருக்கிறது. ஃபேமிலி பிளானிங் யுகம் சொன்னாலே உள்ளே தள்ளிவிடுவார்களோ என்று பயமாக இருக்கிறது. ஆனால் 16 பெற்று என்பது குழந்தை பெற்றுக்கொள்வதை குறிக்கவில்லை என்றும், வாழ்க்கை நல்லவிதமாக இருப்பதற்கு வேண்டிய 16 விஷயங்களையே குறிக்கின்றனவென்றும் சொல்கிறார்கள். பெரும் பேறு பெறுவது என்று ஒரு சொற்றொடர் இருக்கிறது. பெறப்படுவதுதான் பேறு. பிரசவ காலத்தை பேற்றுக்காலம் என்பது அதனால்தான். பெரும் பேறு என்கிற போது ரொம்ப பாக்கியவசமான ஒன்று, அதிருஷ்டவசமான ஒன்று என்ற அர்த்தத்தில் சொல்கிறோம். நாம ஒன்றும் பாடுபடாமல் ஈஸ்வர அனுகிரகத்தால் பெற்றுக்கொள்வதையே இங்கே பேறு என்பது. கிஃப்டட் என்று இதே அர்த்தத்தில் அவர்களும் மேலை நாட்டினரும் சொல்கிறார்கள். இம்மாதிரியான 16 பேறுகளை பெறுவதைத்தான் 16 பெற்று என்பது. ஈஸ்வரன் அருளில் தன்னியல்பாக கிடைப்பவை மட்டுமின்றி நாம முயற்சி பண்ணி உழைத்து பெறக்கூடியனவும் இவற்றில் உண்டு. யோசித்து பார்த்தால் நாம் ஒன்றும் செய்யாமல் பிறக்கும் போதே அவன் கொடையாக கிடைப்பதும் கூட பூர்வ ஜென்மாவில் நாம் இருந்ததையும் பண்ணினதையும் வைத்து அவன் கொடுத்ததுதான் என்று தெரியும். நம் கர்மாவுக்காக கிடைக்க வேண்டிய நல்லதுகளையே அவன் கருணையால் கொஞ்சம் கூட போட்டு கொடுத்திருக்கலாம். அப்படி பேறு பெற்றவனை அதிருஷ்டக்காரன் என்கிறோம். நம் அறிவால் காண முடியாமல் அதிருஷ்டமாக, அதாவது அதிருஷ்டம் என்றால் காண முடியாதது என்று நேர் அர்த்தம். அதிருஷ்டமாக உள்ள பூர்வ சுக்ருத பலனைத்தான் சாஸ்திரம் அதிருஷ்ட பலன் என்பதே. எந்த ஒரு வழிபாடும் ஆரம்பிக்கும் போது இதற்காக இந்த பூஜை பண்ணுகிறேன் என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். எதற்காக என்றால், சக குடும்பம், க்ஷேமம், வீரியம், விஜயம், ஆயுஷ், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் ஆகிய எல்லாவற்றிலும் அபிவிருத்தி காண்பதற்காக என்று 7 சமாச்சாரங்களை சொல்லி அப்புறம் தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்று 4 புருஷார்த்தங்கள் சித்திப்பதற்காகவும், 7ம் 4ம் 11 அப்புறம் இஷ்டகாமியார்த்த சித்தியர்த்தம் என்பதாக மனோரதங்களின் பூர்த்தியை வேண்டி என்று 1, இதோடு 12 சமஸ்த மங்களங்களும் கிடைப்பதற்காக, சமஸ்த துரிதங்களும் அதாவது பாவங்களும் ஒடுங்கி போவதற்காக என்று மேலும் 2 கூட்டி இதோடு 14 விஷயங்களாச்சு. அப்புறம் புத்திர பௌத்திரர்கள் அபிவிருத்தியாவதற்காக என்று 15வது. கடைசியாக எந்த சுவாமிக்கு பூஜையோ அவருக்கு பிரீத்தி ஏற்பட்டு அவர் பிரசாதத்தால் நம் அபீஷ்டம் எல்லாம் நிறைவேறணும் என்று 16 விஷயங்களை பிரார்த்தித்து சங்கல்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இதில் லௌகீகம் ஜாஸ்தி இருக்கிறதென்று நினைப்பவர்கள் முடிவாக இன்னும் 2 சேர்த்து கொள்வார்கள். ஞானம் வைராக்கியம் என்ற 2 சித்திப்பதற்காக ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் என்று சேர்த்து கொள்வார்கள். 16 பெற்று என்று தமிழ் வழக்கில் சொல்லும் 16 ஏறக்குறைய இப்போது நான் சொன்ன 16 சமாச்சாரங்களும் வந்துவிடுவதாக ஞாபகம். சரியாக நினைவில்லை. வீரிய விஜய என்று இதில் வருவது போலவே வீறு விஜயம் என்று அதில் அடுத்தடுத்து வரும் என்று மட்டும் ஞாபகம் இருக்கிறது. பேர்கள் 16, பிள்ளையாருக்கு பேர்கள் 16. விக்னேஸ்வரருக்கு 16 பேர் முக்கியமாக சொல்லியிருக்கிறது. சுமுகர், ஏகதந்தர், கபிலர், கஜகர்ணகர், லம்போதரர், விகடர், விக்னராஜர், விநாயகர், தூமகேது, கணாத்யக்ஷர், பாலச்சந்திரர், கஜானனர், வக்ரதுண்டர், சூர்பகர்ணர், ஹேரம்பர்,
ஸ்கந்த பூர்வஜர் என்று 16 பேர், சோடச நாமா என்று விசேஷமாக சொல்வது. சுலபமாக ஞாபகம் வைத்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு வாகாக இந்த 16 பேர்களை 2 ஸ்லோகங்களாக பண்ணி கொடுத்திருக்கிறது. சுமுக சைகதந்தேச்ச கபிலோ கஜகர்ணக லம்போதரச்ச விகடோ விக்னராஜோ விநாயக தூமகேதுர் கணாத்யக்ஷ பாலச்சந்திரோ கஜானன வக்ரதுண்ட சூர்பகர்ணோ ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜக. இதற்கப்புறம்தான் நான் முதலில் சொன்ன ஸ்லோகம். வழக்கமாக உள்ள 2 வரி ஸ்லோகத்துக்கு வித்தியாசமாக 3 வரி ஸ்லோகம். சோடசைதானி நாமானி யத்படேன் சுருணுயாதபி வித்யாரம்பே விவாகேச்ச பிரவேச நிர்கமே ததா சங்கிராமே சர்வகாரியேஷு விக்னஸ்தஸ்ய ஜாயதே. விக்னேஸ்வரர் அநேக ரூபங்கள் எடுத்து கொண்டிருக்கிறார். அதிலே சோடச கணபதி என்று 16 ரூபங்கள் ஒரு குரூப்பாக உண்டு. அந்த 16 மூர்த்திகளுடைய பெயர்கள்தான் இந்த 16 நாமாவாக என்று பார்த்தேன். அப்படி இல்லை என்று தெரிந்தது. சோடச நாமாக்களில் 3வது கபிலர் என்பது. அப்படி என்றால் பாக்கு மாதிரி சிவப்பு நிறமாய் இருப்பவர் என்று அர்த்தம். ஆனால் சோடச ரூபங்களில் 3வதாக வருகிறவரையோ சரத்கால சந்திரன் மாதிரியான நிறம் உள்ளவர் என்று தியான ஸ்லோகம் சொல்கிறது. சோடச நாமாக்களில் கடைசிக்கு முந்தைய 15வது நாமாவாக ஹேரம்ப என்று பேர் வருகிறது. சோடச ரூபங்களிலோ 11வராக வருகிறவருக்கே ஹேரம்ப கணபதி என்று பெயர் கொடுத்திருக்கிறது. இப்படி பல வித்தியாசங்கள். வரிசை கிரமமாக இந்த சோடச நாமாக்களில் ஒவ்வொன்றுக்கும் சோடச கணபதிகளில் ஒவ்வொருவர் என்று இல்லை. இது வேறே அது வேறே கிளாசிஃபிகேஷன் என்று தெரிந்தது. 16 நாமாக்கள் தான் இப்போது நமக்கு விஷயம்.